மணிரத்னம் விசஸ் செல்வராகவன். மணிரத்னம் அவர்களோட கனவு படம் பொன்னியின் செல்வன், கல்கியோட நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம், 70 வருஷமாக ரஜினி கமல் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி எடுக்க முடியாத மணிரத்னம் அவர்கள் இப்போ நினைவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக போயிட்டுருக்கு. செல்வராகவனோட டைரக்ஷனில் 2010 ரிலீஸ் ஆன படம் தான் 1001. 1001 படம் வந்து பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிச்சுட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. அதாவது பொன்னியின் செல்வன் நடக்கிற காலகட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 9ஆம் நூற்றாண்டில் நடக்கிற காலகட்டத்தில் பொன்னியின் செல்வன் படத்தை வந்து இப்போ எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது 1001 படம் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து ராஜராஜ சோழன் இவங்களோட காலங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் அவங்க நாட்டை விட்டே ஓடி வேற ஒரு மர்ம தேசத்தில் போய் பொழைக்கிற மாதிரியான காட்சிகள் வச்சிருப்பாங்க. அந்த 1001 படத்தில் செகண்ட் ஹாஃபில் பார்த்திபன் ஒரு பாடல் ஒன்று பாடுவார், சோழ தேசத்தை விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வழிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடலில் மிக அற்புதமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சாங்குக்கும் இப்போ மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் படத்தில் வந்தியத்தேவன் அவர்கள் ஓலையை கொண்டுட்டு அந்த சோழ நாட்டு வழியாக போகிறப்ப அந்த சோழ நாட்டை பார்த்துட்டு அந்த சோழ நாட்டை அழகாக வர்ணிக்கிற மாதிரி பொன்னி நதி பார்க்கணுமே பாடல், அதாவது அந்த பாடலுக்கும் 1001 பாடலுக்கும் உள்ள வித்தியாசங்களை வந்து அழகாக ஒரு வீடியோவாக ஒருத்தர் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த வீடியோ இப்போ இன்டர்நெட்டில் பயங்கர ஒரு வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், நெல்லாடிய நிலமெங்கே, சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், கல்லாடிய சிலை எங்கே, சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், வில்லாடிய களமெங்கே, சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும், சொல்லாடிய அவை எங்கே. பொன்னி நதி பார்க்கணுமே சாங்கை இளங்கோ கிருஷ்ணன் வந்து எழுதியிருக்காரு. இதில் சோழ நாட்டினுடைய பெருமை முதல் வரியே வந்து பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதே மாதிரி 1001 படத்தில் வர சாங்கில் வந்து பொன்னி நதியை காணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த நிலப்பரப்பெல்லாம் எங்கே அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே ரொம்ப பெயினாக பாடுற விஷயத்த ரொம்ப அழகாக வைரமுத்து அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி அடுத்ததாக சிலை சிற்பத்தை பற்றி பொன்னி நதி பாடலை அந்த பாட்டில் வந்து பாடியிருப்பாங்க. இங்கே அந்த சிலை சிற்பம் செஞ்ச அந்த ஊர் இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி 1001 சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொன்னி நதி பாட்டில் வர எல்லா ஒரு லிரிக்ஸுக்குமே வந்து ப்ரைடாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி வைரமுத்து அவர்கள் எழுதின 1001 எல்லா லிரிக்ஸுமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக ஆப்போசிட்டாக ஒரு பெயினாக காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ இணையதளத்தில் பயங்கர ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இரண்டாவது சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.